சங்கீதத்துடைய ருச்சி யாருக்கு தெரியும்? ஒரு சுபாஷிதம் சொல்றது, பசுர்வேத்தி சிசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணிகி. பசு அப்படின்னு சொன்னாக்க பசுமாடுக்கு தெரியும், சிசுவுக்கு சின்ன குழந்தைக்கு தெரியும், பாம்புக்கு தெரியும். பணினாக்க பணம்ங்கிறது படம், அந்த படத்தை உடைய பாம்பு தான் பணின்னு பேர். இதுக்கு பசுக்களுக்குள்ள சாட்சாத் நந்திகேஸ்வரர். சாரவாத்தியங்களெல்லாம் நந்திகேஸ்வரர்கிட்டேருந்து, நந்திகேஸ்வரர் தான் அதுக்கு குருவாக இருக்க. அதனால் சாதாரணமாக கச்சேரிகளில் பார்த்தீங்கன்னா கச்சேரி முடிகிற தருணத்தில் தான் தனியாவர்த்தனுக்கு சான்ஸ் கொடுப்பார் இந்த வோக்கலிஸ்ட்டு. தனியாவர்த்தனம் ஒரு பக்கத்தில் மிருதங்கம், இன்னொரு பக்கத்தில் கஞ்சிரா, இந்த கடம், இது மாதிரி ஏதோ தனியாவர்த்தனம் ஆரம்பித்தா 90% ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏந்து போயிடுவான். ஏன்னா அது வந்து நாம் நந்திகேஸ்வரருக்கு செய்யக்கூடிய அபச்சாரமாக போயிடும். இந்த தாளவாத்தியங்கள் அதே இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரசித்தமாக இருக்கக்கூடிய பர்கனிஸ்டெல்லாம் எங்கேயோ படித்தேன். பாலகாட் மணியர் கூட 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேலே தனியாவர்த்தனம் வாசிக்க மாட்டார். அதுக்குள்ளே அந்த தாளத்தில் இருக்கக்கூடிய சுரூபங்கள் எல்லாத்தையும் காட்டிடுவேன். அது 10 நிமிஷம் இருந்துட்டு போவோமே. அது வந்து நந்திகேஸ்வருக்கு நாம் காட்டக்கூடிய ஒரு மரியாதை. நந்திகேஸ்வருக்கு தான் இந்த சங்கீதத்துடைய ரசம் நல்லா தெரியும். சிசுக்களுக்குள்ள ஞான சம்பந்த பெருமாள், பாம்புகளுக்குள்ள ஆதிசேஷம். ஆதிசேஷனுடைய அவதாரமாக வந்திருக்கார் பலராம சுவாமி. இவர் தாளபத்தமாக காளியனுடைய சிரசின் மேல் நர்த்தனம் பண்ணுற போது ஆதிசேஷனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய பலராமர் பார்த்து தாளம் ரொம்ப நன்னா இருக்கேன்னு சொல்லி தலையை ஆட்டி விட்டாருன்னா பூமாதேவி அப்படியே ஆடி போயிடுவாள், பூகம்பம் ஏற்பட்டுரும். ஏன்னா தன்னுடைய 1000 தலைகளுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கடுகாட்டமாக பூமியை தாங்கிட்டு இருக்காருன்னு பாகவதத்தில் வேறு ஒரு இடத்துல சரஷபாயது எஸ்யமூர்த்தினு இருக்கு பாகவதத்தில். அந்த பூமியே ஆடி போயிடும், அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாங்கிறதுக்காக தான் பலராம சுவாமியை அழைச்சின்னு வரல. ஆனால் ஆதிசேஷனுக்கு ஒரு குறை, நாம் பார்க்க முடியலையே இந்த காளிய நேரத்தில் பார்க்க முடியலேன்னு ஒரு குறை இருந்திருக்கு போல் இருக்கு. அந்த குறைய துவாபர யுகத்தில் ஏற்பட்ட குறைய கதியில் நிவர்த்தி பண்ணி வச்சார் சுவாமி. கதியில பட்டத்திலேயே சாட்சாத் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லுவான். அதனால பட்டத்திரிக்கு தரிசனம் கொடுத்தால் 55வது தசகம் தோடக விருத்தத்தில் காளிய நடனத்தை நபூதோன பவிஷ்யத்தின்னு வர்ணிச்சுட்டாள் பட்டத்திரி. அதே மாதிரி ஆதிசேஷனுடைய அம்சம் அட்டுப்பிடிக்கும் பிரிவாட்டியும் இருந்ததுன்னு மகா பிரிவாக சொல்லியிருக்கார். ஒரு பக்தர் போனாராம், இது பேச்சு வந்தது, நீ அவரை பார்த்த உடனே பாகவதர் பார்த்த உடனே என்ன பண்ணுவேன்னு கேட்டாலாம் பெரியவா, நான் நமஸ்காரம் பண்ணுவேன்னு சொன்னாராம். அவர் நமஸ்காரம் பண்ணால் போகாது, பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆதிசேஷனுடைய அம்சம் இதுங்கிறது அவ சித்தி அடைஞ்சப்பறம் எப்படி இல்லாமல் ஆச்சரியமான ரீதிகளில் அது கன்ஃபார்ம் ஆகுது. யாரோ ஒரு பக்தர் திடீர்னு அங்கே மகாலிங்க பிரதிஷ்டப்பட்டிருக்கா பழுவூரில், அவள் சித்தி அடைஞ்ச க்ஷேத்திரத்தில் அவளுடைய ஃபிசிக்கல் மார்டல் ரிமைன்ஸ் அங்கே தான் கனனம் பண்ணிருக்கா. அதுக்கு மேலே சிவலிங்க பிரதிஷ்டை, மகாலிங்க பிரதிஷ்டை. அதுக்கு யாரோ ஒரு பக்தர் வந்து ஒரு நாகர் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்கு மனசில் தோணி, யாரும் கேட்கல அவர்கிட்ட, அவருக்காக தோடி ஒரு நாகரை கொண்டு வந்து இப்போ நாகரும் சேர்த்து வச்சிருக்காரு பூஜையில், அந்த மகாலிங்கத்துக்கு மேலே நாகரை வச்சிருக்க. ஆதிசேஷனுடைய அம்சம்